அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாளிலே அனைவரையும் நோயிலிருந்து பாதுகாத்து நமக்கு படிப்பதற்கு இப்படி இவ்வாறான ஒரு சூழலை தந்தவனுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு நன்றியை கூறிக்கொள்வதோடு நாம் அனைவரும் பயங்கரமான நோய் தொற்றிலிருந்து பாதுகாப்பாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் அஹ் பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் உங்களோட கையில தரம் நான்கு உங்களுடைய பாட புத்தகம் என்ன தரம் நான்கிற்குரிய பாடப்புத்தகம் புத்தகத்தை கையில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இன்றைக்கு மீட்டல் மாதிரி தான் பார்க்க போறோம் அப்படி பார்க்கக்குள்ளே நாங்கள் கூடுதலாக இன்றைக்கு நாங்கள் தரம் நாளில் உள்ள ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் சரியா தரம் நாளில் கற்ற பாடத்தை நாங்கள் ஒருக்கா மீட்டி பார்க்க போகிறோம் சரியா திரும்ப திரும்ப நாங்கள் மீட்டல் மூலம் மீட்டு பார்ப்பதன் மூலம்தான் நாங்கள் நாங்கள் கற்ற கல்வியை என்ன செய்ய முடியும் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும் எனவே நாங்கள் நீங்கள் எல்லாரும் பிள்ளை தரம் நான்கு தரம் நான்கு தரம் நான்கிற்குரிய உங்களுடைய பாட புத்தகத்தை கையிலெடுத்து கொள்ளுங்க சரியா அந்த வகையில நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற விஷயம் வந்து தரம் நான்குல நாங்கள் படிச்ச மூதுரை சரியா நாங்கள் படிச்ச மூதுரை என்ற விடயத்தை பத்தி பார்க்க போறோம் சரியா ரை இந்த மூதுரை இந்த மூதுரை உங்களுடைய பாட ஐந்து முதிரைகள் காணப்படுகின்றன அவற்றோடு நாங்கள் மேலும் சில முதிரைகள் தரம் நான்குக்குரிய பகுதியை பார்ப்போம் இந்த மூதிரை யாரால் பாடப்பட்டது என்று எனக்கு நீங்களெல்லாம் எல்லாம் படிச்சுட்டீங்க நீங்கள் எல்லாம் படிச்சிட்டீங்க கெட்டிக்கார பிள்ளைகள் அஹ் தக்ஷணா ஓகே டீச்சர் ஓகே இந்த மூதிரை எங்களுக்கு அவ்வையாரால் வழங்கப்பட்டது என்ன எங்களுடைய தமிழுக்கே கிடைத்த பெரும்பாக்கியம் ஒன்று ஒரு பெண் புலவர் என்ன ஔவையார் எங்களுக்கு கிடைத்த பெண் புலவர் அவர் சிறுவர்களுக்காகவும் மேலும் பல நீதி நீதி தொடர்பான நல்லொழுக்கம் தொடர்பான பல விடயங்களை எங்களுக்கு பாடல் மூலமும் கவிகள் மூலமும் எங்களுக்கு என்ன அவையார் எங்களுக்கு தரப்பட்ட விடயங்களில் உண்டாக இந்த மூதுரை காணப்படுகிறது சரியா இதுல நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டா நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலார் இதெல்லாம் நாங்கள் படித்த விஷயம் சரியா இது நாங்கள் இது படிச்சோம் இந்த மூதிரை படிச்சோம் பாடமாக்கினோம் இது பொருள்கள் எல்லாம் எழுதினோம் என்ன எழுதி எல்லாம் பாடமாக்கினாங்க ஆனால் இது தரம் நான்குக்குரியது தானே என்று நாங்கள் என்ன செய்ய முடியாது மறந்து விட முடியாது நாங்கள் தற்பொழுது இப்பொழுது எங்களுடைய அஹ் சிந்தனை எல்லாம் என்னத்தில இருக்கும் அஹ் கணக்கு செய்ய வேணும் ஃபஸ்ட்பாட் செய்ய வேணும் நிறைய பயிற்சி செய்ய வேணும் என்றுதான் நாங்கள் பார்ப்போமே ஒழிய இந்த தமிழ் பகுதியை நாங்கள் கொஞ்சம் என்ன செய்து விடோம் அது படித்த பாடம் என்று ஒதுக்கி வச்சிருவோம் ஆனால் சில வேளைகள்ல எங்களுக்கு இழக்கப்படுகின்ற ஒரு புள்ளி இந்த தமிழை நாங்கள் மீட்டி பார்த்திருந்தால் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும் என்ன பல பேர் வெட்டு புள்ளி பெறுவதற்கு ஒரு புள்ளி கிடைக்காமல் அஹ் கவலைப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கு எனவே நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் திருப்ப திருப்ப பார்க்கணும் சரியா இந்த நன்றி ஒருவருக்கு செய்த கால் இந்த மூதுரை சரியா உங்களுடைய விளக்கத்துல பெருசா எல்லாம் சொல்ல சின்னனா உங்களுக்கு நீங்கள் படிச்ச விஷயம் தானே இதுக்குரிய விளக்கம் குட் மார்னிங் நீங்கள் சொல்லுவீங்களாம் இந்த மூதுரைக்குரிய விளக்கம் நீங்கள் கிரேட் போர்ல படிச்சது தானே இந்த மூதுரைகள் என்ன

பரவாயில்லையா நாங்கள் பாப்போம் ஒருவருக்கு உதவி செய்யும் போது அதற்கு பிரதி உபகாரமும் நன்றியும் எப்போதும் கிடைக்கும் என்று கருதி செய்யக்கூடாது என்ன நாங்கள் ஒருவருக்கு நன்றி ஒரு ஒரு செயலை செய்யும் பொழுது இதுக்கு எனக்கு இன்னொரு பிரதி உபகாரமாக அவரிடமிருந்து ஏதாவது கிடைக்கும் என்று நினைத்து நாங்கள் ஒரு காலமும் செய்யக்கூடாது சரியா எப்படிப்பட்ட நீரை வேர் மூலம் உண்டாலும் சரியா தெங்கு தெங்கு என்றது தென்னை மரத்தை குறிக்கிறது எவ்வாறான நீரை வேர் மூலம் உண்டாலும் நன்கு தளராது வளர்ந்துள்ள தென்னை மரமானது அந்நீரை சுவையான இளநீராக தந்துவிடும் என்ன எங்களுக்கு தெரியும் எங்க எங்கள் எல்லாருக்கும் இளநீர் வந்து குடிப்பதற்கு விருப்பமான ஒன்று மற்றது எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் மிகவும் நல்ல ஒரு விஷயம் இந்த இளநீர் என்ன இளநீர் நாங்கள் காய்ச்சல் வந்தால என்ன செய்யறோம் உடல் சூட்டை குறைப்பதற்கு இளநீர் குடிக்கிறோம் என்ன அப்ப இவ்வாறான இளநீர் வந்து தென்னை என்ன செய்து எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் எந்த நீரை வேர் மூலம் முறிஞ்சினாலும் எங்களுக்கு சுவையான நீராக அது எங்களுக்கு தருகுதுன்னு அது போல ஒருவருக்கு செய்த சிறு உதவியும் பெரிய விதத்தில் நமக்கு ஒரு காலம் நிச்சயம் நன்மை பயக்கும் இப்ப நாங்கள் பிரதி உபகாரம் எண்ணாது நாங்கள் செய்கின்ற ஒரு நன்றியானது ஒரு செயலானது எங்களுக்கு ஏதோ ஒரு காலத்தில் என்னவாக கிடைக்கும் எங்களுக்கு ஒரு பயனை தரக்கூடியதாக இருக்கும் அதற்காக நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யவும் சரியா ரைட் நாங்கள் மறந்துட்டோம் என்ன முதிரேண்ட விடயத்தையே நாங்கள் மறந்துட்டோம் இது வந்து இடைவெளி நிரப்புவதற்கு சில வாக்கியங்கள் இதிலே வருவது உண்டு அப்ப எனவே நாங்கள் படித்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் மீட்டி பார்க்க வேண்டும் சரியா அப்ப இதுல நாங்கள் இதுல நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொல்லி சொன்னா திருப்பி பாப்போம் நன்றி ஒருவருக்கு அந்நன்றி என்று என வேண்டா நின்று தளரா வளர்த்தெங்கு தான் தருதலால் ஓகே சரியா அப்ப நாங்கள் ஒருவருக்கு செய்யற செய்த பிரதி உபகாரம் எதிர்பாராது செய்கின்ற நன்றியானது நாங்கள் எங்களுக்கு இளநீர் எந்த நீரை உறிஞ்சினாலும் நல்ல நீராக தருவது போல ஏதோ ஒரு காலத்திலே எங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும் சரியா அடுத்தது நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் நல்லார் ஒருவர்க்கு செய்த உபகாரம் கெல்மேல் எழுத்து போல் ஜஸ்வினி நல்லார் ஒருவர்க்கு செய்த உபகாரம் கல்மோல் கல் எழுத்து போல் காணுமே அல்லாத ஈரமிலா நெஞ்சத்தார்க்கு இந்த உபகாரம் மேல் எழுத்துக்கு நீர் சரியா ராய் இது வந்து சுகமான உண்டு சுகமான உண்டு என்ன சரண்யா கே சரணியா ஓ இது சொல்லுவீங்களாமா இது பெரிய உங்க இதெல்லாம் சொல்லலாம் பெருசா எல்லாம் யோசிக்க தெரியல மூதிரை படிச்சதா கிரேட் ஃபோர்ல ஓ மீஸ் ஓகே ரைட் இத சொல்லுங்க பாப்பம் நீங்க அந்த வச்ச இந்த வாக்கியங்களை இந்த சொற்களை வச்சு நீங்கள் பொருள் சொல்லலாம் இது பெரிய கஷ்டம் இல்லன்னா நீங்க பாடமாக்கித்தான் சொல்லணும் இல்ல சொல்லலாம் பிரச்சனை இல்ல சிக்கல நாங்க பாப்போம் திறக்கு செய்த நன்மை உம் அது கல்மையான காலம் உம் சைட் ஓகே நாங்கள் பார்ப்போம் முதலாவது வந்து நல்லார் முதல் சொல்லே எங்களுக்கு தந்து தரப்பட்டிருக்கு நல்லார் அப்ப நாங்கள் பாத்திக்கலாம் மறந்துட்டோம் எல்லாத்தையும் மறந்துட்டோம் என்ன எடுத்தது நல்லதா போச்சு நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் நாங்கள் நல்லவர் ஒருவருக்கு செய்கின்ற உபகாரமானது கல் மேல் எழுத்து போல் காணுமே என்ன கல்மேல் எழுத்துன்னு சொல்லி சொன்னால் கல்லிலே பொறிக்கப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவ்விஷயம் நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்கும் என்ன தற்பொழுதும் அகழ்வாராய்ச்சிகள் மூலம் ஆரம்ப காலங்களில் பண்டைய காலங்களிலே எங்களுடைய மூ மூதாதையோர் முன்னோர் விட்டு சென்ற அரும் பெரும் சிலைகள் சிற்பங்கள் ஏனைய மருத்துவ குறிப்புகள் என்ன வாழ்க்கை முறை குறிப்புகள் போன்றவை எங்களுக்கு கல்வெட்டுகள் மூலம் இப்பொழுதும் அஹ் கிடைத்து கொண்டிருக்கிறது என்ன அப்ப அதாவது வந்து அந்த கல்லிலே செதுக்கி வைக்கப்படுகின்ற விஷயமானது காலகாலத்துக்கும் அழியாமல் நீடித்து நிலைத்து காணப்படும் அப்ப அவ்வாறாக நாங்கள் நல்லார் ஒருவருக்கு செய்கின்ற விஷயமானது நல்ல ஒரு ஆக்களுக்கு நாங்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் அந்த உபகாரமானது என்ன செய்யுமா கல்லில நாங்கள் பொறிக்கின்ற விஷயம் போல நீண்ட காலம் நிலைத்து நிற்குமா அல்லாத ஈரமிலா நெஞ்சத்தாத்து என்ன நாங்கள் எங்களுடைய எங்களுக்கு தெரியும் என்ன எங்களுக்கு தெரியும் நல்லவர் எல்லாருமே நல்ல சிந்தனைகளோடு காணப்பட மாட்டார்கள் என்ன சிலருக்கு சில பொறாமை காரணமாக சில தென்னலம் காரணமாக சில சுயநலம் காரணமாக சில தீய பழக்கங்களும் தீய எண்ணங்களும் மனதுல தோன்றுவது இயல்பு என்ன இயற்கை அவ்வாறான ஆஹ் ஒரு தீய எண்ணத்துடன் அல்லது தீய செயலை செய்கின்ற ஒருவருக்கு நாங்கள் செய்கின்ற உபகாரம் நீர் மேல் எழுத்துக்கு நீரா அதாவது நாங்கள் இப்ப தண்ணியில ஒரு எழுத்தை எழுதினோம்னு சொன்னா அடுத்த என்ன செய்துவிடும் அது இருந்த இடம் தெரியாமல் அழிந்து விடும் என அப்ப அவ்வாறாக நல்லவர்களுக்கு செய்யும் உதவி கல்லின் மேல் எழுத்தை செதுக்குவது போன்றது அது எவரும் அறியும் வண்ணம் என்றும் நிலைத்திருக்கும் அப்படியல்லாது இரக்கமற்றவர்களுக்கு செய்யும் உதவி இவர்க்கும் பயன் தராது அது நீரின் மேல் எழுதும் எழுத்துக்களைப் போன்று பயனின்றி நிலைக்காது போகும் சரியா ரைட் அடுத்தது அடுத்தது நல்லாரை காண்பதுவும் நன்றே நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றே மூதுரை தொடர்பாக எல்லாருமே மறந்துட்ட வேண லேனுஜா எஸ் லேனுஜா

இணங்கி இருப்பது நன்றி சரி சரி பாப்பமா நல்லாரை காண்பதுவும் நன்றே நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றே சரியா நல்லவர்களை காண்பதும் நமக்கு நம்மை நன்மை பயக்கும் அவர் சொல்லை கேட்பதும் அவர்களது குணங்களை மற்றவரிடத்தில் சொல்லுவதும் அவர்களோடு சேர்ந்து இருப்பதும் நன்று சரியா அப்போ நல்லவர்களுடைய அந்த பழமொழியே இருக்குது என்ன பூவோடு சேர்ந்த நாரும் மணம் வீசும் என்ன நாருக்கு எந்த விதமான மனமும் கிடையாது ஆனால் அது பூ மாலை தொடுக்கப்படுகின்ற பொழுது அந்த பூக்களினுடைய வாசமானது அந்த நாரினையும் சார்ந்து மனம் வீசும் அப்ப இவ்வாறாக ஆஹ் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நல்லாரை நல்லவர்களை காண்றது அவர்களுடைய சொல் கேட்பது அவர்களுடைய குணங்களை எடுத்துரைப்பது அவர்களோடு சேர்ந்திருப்பது அதாவது அவர்களோடு நாங்கள் பழகுவதும் எங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் சரியா ரைட் அடுத்தது நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லோர்க்கும் பெய்யும் மழை தஷியா எஸ் தஷியா Itu kering lama. Okey. Uh, J. Jaswin. Okey. Uh, Soalan dengan apa-apa? வாங்க வாய்க்கால் வலியோடி புள்ளுக்கும் தொல் உலகில் நல்லார் ஒருவர் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மலை இதுலயே நேரடியாவே கார்ந்துருக்கு அப்ப நீங்க மொழியில நீங்க சொல்லுங்க கணக்கெல்லாம் யோசிக்கிறது சொல்லுங்க பிரச்சனையில் இன்னொரு ஆள கேட்டு பார்ப்போமே என்ன பாஸ்கரன் பாஸ்கரன் சொல்லுவீங்களாப்பா எல்லாருமே இந்த விஷயத்த புதுசா படிக்கிற ஒரு விஷயம் மாதிரி பாக்குறீங்க எனக்கு என்னன்னு விளாங்க இல்ல ஆஹ் என்னண்டா இது நாங்கள் ஏற்கனவே படிச்ச ஒரு பாடம் என்ன நீங்கள் எல்லாரும் உடனே சொல்லுவீங்கள எதிர்பார்த்துதான் நான் இதை இதான்டா நான் ஒரு மீட்டல் போல செய்வமுண்டு ஆனா பார்க்க போனா இன்னைக்கு தான் புதுசா பாக்குற மாதிரி இருக்கு அப்படியா ஏக்கனவே படிச்ச விஷயம் விஷயம்தானே இது ரைட் ஓகே பார்ப்போம் நாங்க அஹ் அருந்தவி வி அருந்தவி ஓம் டீச்சர் சொல்லுவீங்களா ஓம் டீச்சர் ஆராய் சொல்லுங்கம்மா பாப்பம் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி புல்லுக்கும் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி உழவன் நெல்லுக்கு பாய்ச்சும் நீர் அங்கிருக்கும் புல்லுக்கும் பயனை தரும் அது போலவே இந்த பழமையான உலகில் நல்ல ஒருவர் இருப்பின் மழை எல்லோருக்கும் பயனை தரும் சரியா பாப்ப நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே போசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அந்த மாணவி சொன்னது போல உழவர் நெல்லுக்கு பாய்ச்சும் நீர் அங்கிருந்து அங்கிருக்கும் புல்லுக்கும் பயனை தரும் என நாங்கள் அஹ் வாய்க்கால் எங்களுடைய வயல்களுக்கு பாப்போமோ என்று சொல்லி சொன்னால் வயல்கள்ல சென்று பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால் பாத்தி கட்டி இருக்கிற இடத்தை விட அந்த வரப்பில இருக்கிற புல்கள் புல்லுத்தான் மிகவும் செழிப்பாக இருக்கும் என்ன என்னன்னு சொல்லி சொன்னா அந்த புல்லுகளுக்கும் எந்த நேரமும் என்ன கிடைத்து கொண்டிருக்கும் நீர் கிடைத்து கொண்டே இருக்கும் என்ன அந்த வயல்களுக்கு பாய்ச்சுகின்ற நீரானது என்ன செய்யும் அந்த வாய்க்காலிலே காணப்படுகின்ற புல்லுக்கு எந்த நேரமும் கிடைத்து கொண்டே இருக்கும் அதே போல சரியா உழவர் நெல்லுக்கு பாய்ச்சும் நீர் அங்கிருக்கும் புல்லுக்கும் பயனை தரும் அது போலவே இந்த பழமையான உலகில் தொல்லுலகில் என்று சொல்லும் பொழுது பழமையான உலகில் நல்லவர் ஒருவருக்காக பெய்யும் மழை அப்ப இதுல மழை என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனால் இதே போல நல்லவர் ஒருவருக்காக கிடைக்கின்ற மழை ஏனைய பயன்கள் சரியா அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்பது போல அவருக்கு அவர் பொருட்டு அனைவருக்கும் கிடைக்கும் சரியா உழவர் நெல்லுக்கு பாய்ச்சும் நீர் அங்கிருக்கும் புல்லுக்கும் பயனை தரும் அது போலவே இந்த பழமையான உலகில் நல்லவர் ஒருவருக்காக பெய்யும் மழை எல்லோருக்குமே பயனை தரும் ஓகே இது உங்களோட பாட புத்தகத்துல இருக்கு சரியா எனவே நீங்கள் என்ன செய்யக்கூடாது இதுக்குரிய விளக்கம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது உங்களோட கையில இப்ப புத்தகம் இருக்கும் எடுத்து பாருங்க சரியா அற்ற குளத்தில் அறுநீர் பறவை போல் உற்றுளித் தீர்வார் உறவல்லர் அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு சரியா இது நீங்கள் ஆகல் ஓ மிசாக்கள் என்ன செய்தாங்கள் பாடமாக்க சொல்லி சொல்லி என்ன செய்வாங்க பாடமாக்க வச்சிருப்பாங்க ரைட் ஓகே சொல்லுங்கம்மா சொல்ல குளத்தில் அறநீர் பறவை போல உற்றுளி தீர்வார் உறவல்ல அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு சிக்கல நீங்க புத்தகத்தை பார்த்துன்னு சொல்லலாம் உலகத்தை உங்க கையில புத்தகம் இருக்குத்தானே இல்லையா நீங்க சொல்லுங்க கிரேட் இல்லையா நீங்க உங்கள்டுளத்தில் அச்சா இல்லாத அதாவது வந்து தண்ணீர் இல்லாத நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எல்லார்டையும் இது உங்களோட புக்ல அப்படியே இருக்குது உங்களுடைய அந்த கிரேட் புக்கில் உள்ள பதினோராவது பாடம் மூதிரேண்ட பாடம் அதுல வந்து அம்பத்தி ஐந்தாம் பக்கம் சரியா பட் அம்பத்தி ஐம்பத்தி ஐந்தாம் பக்கத்துல ஆஹ் வேஜியன் கை எத்திட்டு இருக்கிறார் வேஜியன் கைல பு புக் இருக்காப்பா என்னப்பா கை நூல் ஆஹ் கையில வச்சிருக்கீங்களா ரைட் ஓகே அஹ் அட்டகுளத்தில் ஆஹ் சொல்லுவீங்களா குளத்தில் நீர் வெட்டியாவது வெட்டிய உடன் விலகி செல்லும் பறவைகள் போல நமக்கு துன்பம் வந்த போது விலகி செல்பவர்கள் உறவினர் அல்ல அந்த குளத்திலேயே அப்போதும் சேர்ந்து விடும் வாழ் கோட்டி எல்லை நெய் கொடிகளை போல நம்முடைய துன்பங்களை பயந்து கொள்வதே நம் உறவு வெரி குட் இந்த மாணவன் சொன்னது போல அவர் கையில கை நூல் என்ன கைடே வச்சிருக்கிறார் அது இன்னும் சிறப்பானது என்ன தரம் நான்கு தரம் ஐந்து நூல் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது ஆனால் வாய்ப்பு கிடைக்கிறவர்கள் வசதி உள்ளவர்கள் இந்த கை நூலை கையில வச்சிருக்கிறது இன்னும் மிகவும் சிறப்பான என்னென்னு சொன்னா கை நூலையும் பாட தாண்டி வெளியில எந்த கேள்வியும் வருவது இல்லை சரியா ஆனா இது வந்து உங்களுடைய பாட புத்தகம் தரம் நான்கு பாட புத்தகத்துல பதினோராவது பாடம் பாருங்க இப்ப நீங்கள் இன்றைக்கு தான் இவ்வளவு காலமும் சரி இதை நாங்கள் விட்டுட்டோம்னு சொன்னாலும் இன்றைக்கு கிளாஸ் முடிய இதையொருக்க அடுத்து ஓகே அப்பன் இதையொருக்கா அடுத்து திருப்பி மீட்டலாக பாருங்க சரியா என்னென்னு சொல்லி சொன்னா நாங்கள் எந்த ஒரு சின்ன விடயத்தையும் ஆஹ் விட்டுட்டு போயிடக்கூடாது கூடாது என்னென்னு சொன்னா அதுலேயும் ஒரு கேள்வி வந்துட்டு தானே எங்களுக்கு அஹ் கஷ்டமாயிருமிலோ அதால ரைட் அச்ச குளத்தில் அருநீர் பறவை போல் உற்றுளி தீர்வார் உறவல்லர் அக்குளத்தில் பொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு ஓகே குளத்தில் நீர்வற்றியோட நீங்கள் நிறைய கதைகள் எல்லாம் படிச்சிருப்பீங்களேன்னா கொக்கும் நண்டும் என்ன செய்யும் குளத்துல தண்ணி உடனே என்ன செய்யுது அந்த கொக்கு தந்திரமாக அந்த மீன்களை எல்லாம் வேற குளத்துல மாற்றுவதாக சொல்லி அத உணவாக உட்கொள்ளுது அந்த கதையெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்போ ஒரு குளத்துல நீர் வற்றியவுடன் அந்த குளத்தில இருந்து இன்னொரு குளத்துக்கு பறவைகள் மாறிச் சென்றுவிடும் ஆனால் அவ்வாறாக துன்பம் வரும்பொழுது பொழுது எம்மை விட்டு விலகுபவர்கள் எங்களுடைய உற்ற உறவினர்கள் அல்ல நீர் வற்றியவுடன் அந்த இடத்தை விட்டு செல்லுகின்ற பறவைகள் போல துன்பம் வருகின்ற போது நம்மை விட்டு விலவுவர்கள் குளத்தில் நீர் வற்றியவுடன் விலகிச் செல்லும் பறவைகள் போல நமக்கு துன்பம் வந்த போது நம்மை விட்டு விலகிச் செல்பவர்கள் உறவினர் அல்லர் அந்த குளத்திலேயே அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே இந்த கொட்டி ஆம்பல் நெய்தல் என்பன கொடி வகைகள் அந்த குளத்தில் வாழும் நீர்த்தாவர வகைகள் தாவரங்கள் தெரியும் உங்களுக்கு நீருக்குள்ளே வாழுகின்ற ஆம்பல் என்று சொல்லி சொன்னால் ஆம்பல் என்ற சொல் அடிக்கடி நீங்கள் ஓ எல்லிமலரை குறிப்பது எனவே இந்த கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு அந்த அந்த நீர்த்தாவரங்கள் என்ன செய்யும் நீர் வற்றினாலும் அந்த குளத்திலேயேதான் இருக்கும் என்ன வேற இடம் போகாது அதே போல எங்களுக்கு விதமான துன்பம் வரும்பொழுதும் எங்களுடனேயே கூடவே இருப்பவர்கள் தான் எங்களுடைய உறவினர்கள் சரியா ஆஹ் அந்த குளத்திலேயே எப்போதும் சேர்ந்து வாழும் கொட்டி அள்ளி நெய்தல் போன்ற கொடிகளை போல நம்முடனேயே நம் துன்பங்களை பகிர்ந்து கொள்பவர்களே நம் உறவினர்கள் என்று கூறத்தக்கவர்கள் ஆவர் சரியா ரைட் ஆஹ் இந்த இது உங்களை எல்லாருக்கும் அநேகமாக இப்ப இந்த இப்ப இந்த அனுபவத்தின்படி இந்த மூதிரை பாடமாக்க சொல்லி சொல்லி மூதிரை கேட்க சொல்லி சொன்னா இந்த குரல இந்த மூதிரையத்தான் எல்லாரும் முதலாவதா சொல்றது அது நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால இது எல்லாருக்குமே பாடமா இருக்கும் என்று நம்பி சரியா ஆஹ் பாப்போம்

ஓ மிஸ் ஆ செல்லுங்க மன்னனுக்கு தன் தேசம் மட்டும் தான் சிறப்புണ്ട് ஆனால் கற்றவனுக்கு சென்ற இடமே எல்லாம் சிறப்புണ്ട് ஓகே ரை சரியா இதிலே வந்து மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி அப்ப இரண்டு பேர் என்ன ஒன்று மன்னன் இன்னொன்று மாசர கற்றோன் அந்த மாசர என்ற சொல்லின்ற கருத்து மாசர என்ற சொல்லின்ட கருத்து லக்சா லக்சா கல்வி மாசர மாசு என்றா என்ன மாசு ஓகே மாசு சின்ன இதன சொல்லு என்ன கிஷாரன் என்ன குற்றம் என்ன அப்ப மாசர என்றால் குற்றம் குற்றம் இன்றி அதாவது வந்து பிழை இன்றி என்ன மாசு என்றால் குற்றம் அதாவது வலு என்று சொல்றது இதுல மாசர என்று சொல்லிருக்கலாம் இப்ப நாங்கள் கேட்கின்ற கல்வியானது எப்படி கேட்க என்று சொல்லி சொன்னா நாங்கள் மாசர கேட்க வேணுமா உரையா படிக்க கூடாது என்ன நாங்கள் அஹ் வில்லங்கத்துக்காகவோ அல்லது அஹ் மட்டாக்களின் கரைச்சலுக்காகவோ அம்மாண்ட கரைச்சலுக்காவோ அல்லது மிஸ்தாக்கள கரைச்சலுக்காகவோ நாங்கள் படிக்க கூடாது நாங்கள் படிக்கின்ற படிப்பை என்ன செய்யணும் உணர்ந்து நாங்கள் ஆசையாக எங்களுக்காக படிக்க வேணும் அதுதான் மாசர அப்படி நாங்கள் கற்கும் பொழுதுதான் அந்த கல்வியை நாங்கள் என்ன செய்வோம் மாசர கற்போம் மாசரன்னு சொல்லும் பொழுது குற்றமின்றி கற்கின்ற கல்வியை தெளிவாக கற்பது சரியா அப்போ ஒரு மாசர கற்றோனையும் ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மென்னனை கற்றோன் சிறப்புடையோம் என்ன ஒரு மன்னன் சொல்லி சொன்னா தெரியும் என்ன நிறைய பொன் பொருள் இப்பொழுது நாங்கள் அந்த மன்னனை நாங்கள் கண்கூடாக எங்களுடைய வாழ்க்கை அனுபவம் கூட காணக்கூடிய விதத்துல இல்லாமல் இருந்தாலும் அஹ் நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம் என்ன மன்னன் என்றால் எப்படிப்பட்டவன் அவனுக்கு எவ்வாறான சிறப்பு இருக்கும் அவனுடைய ஆஹ் செல்வாக்கு எவ்வாறு இருக்கும் என்ன இதெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கிறோம் மன்னன் சொல்லுக்கு எல்லாரும் கட்டுப்பட வேணும் எதிர்கருத்து எதிர் பேச்சு பேச முடியாது அவர் சொல்லுகின்ற கட்டளைகளை ஏற்று நடக்க வேணும் என்ன சொன்னாலும் செய்ய வேணும் மற்றது அவர் என்ன செய்வார் நிறைய செல்வங்களை கொண்டிருப்பார் பொன் பொருள் அடுத்து போர் படைகள் போன்ற அனைத்து செல்வங்களையும் ஆளாக காணப்படுவார் அப்ப இவ்வாறாக எல்லாத்தையும் பெற்ற ஒரு மன்னனிலும் பார்க்க என்னவா கல்வி கற்றவன் தானா சிறப்புடையவன் சரியா ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அரசனை விட கசடர கற்றவனே மேலானவன் ஏனென்றால் அரசனுக்கு அவன் தேசத்தை தவிர வேறு எங்கும் சிறப்பு இல்லை ஓகே என்னண்டா ஒரு மன்னனுக்கு அவருடைய நாட்டில மட்டும்தான் அஹ் அதிகாரமும் என்னது சிறப்பும் இருக்கும் ஏன்ன அவர் இன்னொரு நாட்டுக்கு போய் இன்னொரு ஆளை பார்த்து நீ இந்த வேலையை செய்யணும்னு சொல்லி செல்ல முடியாது ஏனெண்டா அந்த நாட்டில அவருக்கு அதிகாரம் இல்லை அப்ப அவருடைய அவருக்கு தன்னுடைய நாட்டுல மட்டும்தான் இருக்கும் ஆனால் கல்வி கற்றவனுக்கு எங்கு சென்றாலும் அவனுடைய கல்வியின் காரணமாக என்ன இருக்கும் அவனுக்கு சிறப்பு இருக்கும் அஹ் அடுத்து இந்த 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 மூதிரையெல்லாம் அஹ் உங்களுக்கு எல்லாம் மனப்பாடமாக இருக்கின்ற ஒரு இதாக நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் எதுக்குரிய நீங்கள் பாடமாக்கி இருப்பீங்க மறந்துட்டீங்க போல இருக்கு ரைட் பாப்போம் விந்துசா விந்துசா இருக்கிறீங்களா விந்துசா

வான் உடனே தன்னையும் அதைப் போல போலவே நினைத்து தன்னுடைய அழகில்லாத துரகை விழித்து ஆடுவதைப் போன்றே தல்வி கேட்காதவன் சொல்லும் காவிதே ஆகும் அதனால் ஒரு ஒரு பயণமில்லை ஓகே ரைட் இதுல வந்து என்ன? எல்லாரும் மயில பாத்துருப்பீங்கள் மயிலினுடைய அழகில மயங்காதவர்கள் யாருமே கிடையாதுன்னு நாங்கள் அந்த சின்ன சின்ன வயதுல அல்லது வயதுன்னு சொல்ல முடியாது எந்த இருந்தாலும் மயிலினுடைய இறகை கண்டவுடன் எல்லாருக்கும் அந்த மயில் இறகிலே ஒரு அஹ் ஆசை விருப்பம் என்ன யாரா இருந்தாலும் அதை தங்களோட எடுத்து கொண்டு போறதுக்கு தான் பாப்பினம் நாங்கள் சின்ன வயசுல நீங்களெல்லாம் அந்த புத்தகத்துக்குள்ள வச்சுட்டு மயிலிறகு குட்டி போடும் எல்லாம் நீங்கள் பிரட்டி பார்த்து பார்த்த அனுபவம் இருக்குமே உங்களுக்கு சில பேருக்கு அந்த அனுபவம் கிடைச்சிருக்காது எங்களை பல பேர் அவ்வாறெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம் அஹ் என்னென்னு சொல்லி சொன்னா அந்த அவ்வாறு அந்த அளவுக்கு அந்த மயிலினுடைய இறகு இறகு இறகானது அழகானது என்ன அந்த ஒரு இறகே அவ்வாறான இறைவன்ட படைப்பில ஒவ்வொரு பிராணிகளும் அற்புதமான பிராணிகள் என்ன அந்த மயிலிறகை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த மயிலிறகினுடைய வடிவமைப்பு அதனுடைய கலர் அதனுடைய அந்த உள்ளுக்குள்ள அந்த கண் போன்ற அந்த இறகிலே காணப்படுகின்ற அஹ் தன்மை அதெல்லாம் என்ன செய் என்ன செய்யும் பார்த்த உடனே எங்கள மனதிலே ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு ஈர்ப்பையும் கொண்டு வரும் அப்ப நீங்கள் அஹ் உங்களுக்கு அனுபவம் அஹ் நீங்கள் கண்டீங்களோ தெரியல ஆனால் நான் நிறைய தரம் பார்த்துருக்கிறேன் இந்த மயில் வந்து தோகை விரிச்சு ஆடுகின்ற காட்சி என்ன ஆஹ் ஒரு மலை மலை மேகங்கள் மூடுகின்ற ஒரு மப்பும் மந்தரவுமான நேரங்களிலே நாங்கள் பற்றை காடுகள் காடுகள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் மயில்கள் வாழுகின்ற வயல்வெளிகள் கூடுதலாக ஆஹ் இந்த முல்லைத்தீவு பிரதேசத்தை பொறுத்த மயில் தெரியாது என்று சொல்ற யாருமே சொல்ல முடியாது என்னன்னு சொல்லி சொன்னா இந்த வயல்வழிகள்ல ஏராளமான மயில்கள் ஆஹ் நிற்கும் சாதாரணமாகவே வயல்களுக்குள்ள மயில்கள் வந்து போவது உண்டு அப்ப இவ்வாறு இந்த மயில் அந்த தோகை விரித்து ஆடும் பொழுது பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஒரு அஹ் நல்ல ஒரு மனநிலையும் காணப்படும் அப்ப இவ்வாறாக இந்த மயில் ஆடுவதை கண்ட வான்கோழியா வான்கோழியை தெரியுமேன்னு உங்களுக்கு வான்கோழி பார்த்துருப்பீங்க படத்துல பார்த்திருப்பீங்க அல்லது டிவிலையாவது பார்த்துருப்பீங்கள் அதனுடைய உருவம் என்ன செய்யும் ஒரு மிரட்டத்தக்க உருவமாக காணப்படும் என்ன அது என்ன செய்யுமா மயில் ஆடுது என்று நினைச்சு போட்டு தானும் என்ன செய்யுமா ஆடினால் எப்படி இருக்கும் என்று சொல்லி சொன்னால் ஆஹ் அதை பார்க்க முடியாமல் இருக்கும் ஏனென்றால் அது உருவத்திலேயே ஒரு அஹ் விகாரமான தன்மையை கொண்டது வான்கோழி ஆஹ் அடுத்தது வந்து அதனுடைய தோகை தொகை என்று சொல்லும் பொழுது அதனுடைய உருவத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு அழகுத்தன்மையோ ஈர்ப்பு தன்மையோ ஏற்படாது அப்ப இவ்வாறாக காட்டில் மயிலாடுவதை பார்த்து வான்கோழி உடனே தன்னையும் அதை போலவே நினைத்து தன்னுடைய அழகில்லா சிறகை விரித்து ஆடுவதை போன்றதே கல்வி கற்றாதவன் சொல்லும் கற்காதவன் சொல்லும் கவிதையாகும் அதனால் ஒரு பயனும் இல்லை சரியா அந்த நாங்கள் சில பேர் சொல்லிவினம் என்ன பிதட்ட கூடாது என்று சொல்லுவார்கள் என்ன சில பேர் என்ன செய்வார்கள் தனக்கு எல்லாமே தெரியும் என்ற விதத்துல கதைப்பினம் அப்ப அவ்வாறாக நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக தெரியாமல் முழுமையாக அறியாமல் அந்த விஷயத்தை பற்றி நாங்கள் இவருடனே கதைக்க கூடாது அப்படி கதைத்தால் அது எங்களுக்கு எங்களுக்குத்தான் என்ன செய்யும் மற்றவர்கள் மனதில் எங்களுடைய எங்களுடைய மதிப்பும் மரியாதையும் குறைவதற்கு அதுவே காரணமாக அமையும் சரியா ரைட் அடுத்தது சாந்தனையும் தீயனவே செய்திடனும் தாம் அவரை ஆந்தனையும் காப்பர் அறைவுடையோர் ரைட் பாப்போம் கும்பளப்பிள்ள கூடுதலாக பாடமாக்கி வச்சிருப்பீங்களே ஓம் டீச்சர் ஓகே அம்மா இது இருக்க வாசிப்பமா ஓம் ஓ வாசிங்க சாந்தனையும் தீயணவை செய்தும் தாமவரை ஆந்தனையும் காப்பார் அறிவுடையோர் மாந்தர் குறைக்கும் தன்னை குளிர் நிழலை தந்து மறைக்கும் மாம் கண்டீர் மரம் கண்டீர் மரம் ஓகே அம்மா ரைட் இதுக்குரிய விளக்கம் அஜய் சொல்லுவீங்களாப்பா ஏ அஜய் இருக்கிறீங்களா அஜய் பவிசனாச்சர் இதுக்கு சொல்லுவீங்களாம் அவ்வளோக்கம் கையில கையிலே புத்தகம் இருக்குமெண்ட் நினைக்கிறேன் ஓகே சொல்லுங்கம்மா பாப்பம் தன்னை வெட்டுபவனுக்கும் நிழலை தந்து காக்கும் போல அறிவுடையார் சாந்தனையும் தீயனவே செய்திடனும் தாம் அவரை ஆந்தனையும் காப்பர் அறிவுடையோர் ஒரு நல்லார் என்ன செய்வார்கள் தனக்கு தீமையே செய்வர்களாக இருந்தாலும் என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்களை பாதுகாக்கவே விளைவார் அது எவ்வாறானது என்று சொல்லி சொன்னால் தன்னை வெட்டுவதற்கு கூடரியோடு வரும் மனிதனுக்கு கூட அந்த பெரிய மரமானது என்ன செய்யும் நிழலை தந்துதவும் அவ்வாறாக அவ்வாறான ஒரு செயற்பாடாகத்தான் இது காணப்படும் ரைட் ஓகே அடுத்து ஆஹ்

சுட்டாலும் மேலும்ப எங்களுடைய உடம்புக்கு நிறையுணவுகள்ல ஒன்று பால் என்ன எங்களுடைய நிறை உணவாக நாங்கள் கொள்ளக்கூடிய உணவாக பாலும் முட்டையும் காணப்படுது அப்ப இவ்வாறான பாலானது எவ்வளவு காய்ச்சினாலும் அதனுடைய சுவை குன்றாது மேலும் மேலும் சுவை போகும் அதே போன்று தன்னுடைய நிலை தாழ்ந்தாலும் சரியா தன்னுடைய நிலை நிலை என்று சொல்லும் பொழுது இப்பொழுது நாங்கள் அஹ் பணத்தின் அடிப்படையில பார்க்கலாம் அல்லது வேறு வசதிகள் வாய்ப்புகளை வைத்து பார்க்கலாம் அவ்வாறான சில குறைகள் ஏற்பட்டாலும் மேன்மக்கள் மக்கள் மீன் மக்களே அதாவது பண்புடையவர்கள் அவர்களுடைய பண்பில இருந்து மாற மாட்டார்கள் அது எவ்வாறானது என்று சொல்லி சொன்னால் சங்கு எல்லாருக்கும் சங்கு தெரிஞ்சிருக்குமே கடலிலே கிடைக்கின்ற ஒரு கடலிலிருந்து கடல் உயிரினங்கள் ஒன்று சங்கு அதனுடைய மீளோடு எவ்வா எவ்வாறான தீல விட்டு நாங்கள் சுட்டாலும் அது என்ன செய்யாது ஆஹ் கருகவோ அல்லது அஹ் வேகவோ மாட்டுது மேலும் மேலும் வெண்மையானதாகத்தான் மாறும் சரியா ரைட் அடுத்து நாங்கள் அடுத்ததாக நாங்கள் அஹ் எல்லாரும் கொப்பி வச்சிருப்பீங்களே என்ன இப்ப இன்னைக்கு விட நீங்கள் தான் எல்லாரும் சொல்ல போறீங்க எல்லாரும் கொப்பி வச்சிருப்பீங்க நாங்கள் சில வினாக்களை பார்ப்போம் என்ன நடுக்க நாங்கள் தமிழ் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு சில வழிகளில் நித்திரை வந்துவிடும் என்ன அப்படியா இல்லையே என்ன நாங்கள் அடுத்ததாக சில கேள்விகளை பார்ப்போம் சரியா விளையாட்டு போட்டி ஒன்றில் நுண்ணறிவு வினாக்கள் சில பார்ப்போம் விளையாட்டு போட்டி ஒன்றில் பத்து கம்பங்கள் வரிசையாக நடப்பட்டிருந்தன இரண்டு கம்பங்களுக்கு இடையில் ஐந்து கொடிகள் கட்டப்பட்டிருந்தன ஏனின் கம்பங்களுக்கு இடையில் உள்ள கொடிகள் எத்தனை சரியா நாங்கள் செய்வோம் செய்து பார்த்துட்டு விடைய சொல்லுவோம் சரியா ரைட் எத்தனை கம்பங்கள் பத்து கம்பங்கள் நடப்பட்டுள்ளன அநெஸ்கர் குட் மார்னிங் குட் மார்னிங் செய்து டீங்கள் போல கிடக்கு கையை ஏற்றி கொண்டு நிற்கிறீங்க செய்தீங்களாப்பா ஆ ரைட் எத்தனை கொடிகள் நாற்பத்தஞ்சி நாற்பத்தைந்து அது எப்படி உங்களுக்கு எப்படி விட வந்ததுன்ட்டு சொல்லுவீங்களா ஓகே சொல்லுங்க பாப்பா வரிசை ஒன்றில் பத்து கம்பங்கள் வரிசையாக வரிசையாக நடப்பட்டிருந்தன கம்பங்களுக்கு ஐந்து கொடிகள் நடப்பட்டுள்ளன ஏனில் பத்து கம்பங்களுக்குள்ள உள்ள கொடிகளின் எண்ணிக்கை வரிசையில வரிசையா நிக்கிற கம்பத்துல ஒன்றை கழிக்கணும் முடவழி ஒன்பது வெரி குட் என்ன சொல்ல போறீங்களா விதுர்சிகா. ஜெ ஓகே விஷிக் விளையாட்டு போட்டி அந்த மாணவன் சொன்னது போல பத்து கம்பங்கள் என்ன வரிசையாக நடப்பட்டுள்ள சொல்லி சொன்னால் அஹ் பத்து கம்பங்கள் அந்த பத்து கம்பங்களுடைய இடைவெளிகள் ஒன்பது இரண்டு கம்பங்களுக்கு இடையிலே இடையிலே ஐந்து கொடிகள் க கட்டப்பட்டிருந்தன என்றால் இடைவெளி எங்களுக்கு ஒன்பது ஒன்பதை ஐந்தால் பெருக்கும் பொழுது நாங்களுக்கு விடையாக நாற்பத்தைந்து அடுத்த கேள்வி கேள்வி போட முதலே இருக்கிறீங்களே ரைட் பாப்போம் அடுத்த கேள்வியை செய்யுங்க apa? sana, dibin sana? Oh, Okay, Oh, setting lah pa?

பதினைந்து கொடிகள் விதியொன்றின் ஆறு கம்பங்கள் இதெல்லாம் ஒரே மாதிரியான கேள்வி என்றதால நாங்கள் ஈஸியாக விட கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன ஆறு கம்பங்கள் என்று சொல்லியிருக்கல எங்களுக்கு இடைவெளிகள் ஐந்து எனவே அந்த இடைவெளியில ஆஹ் ஐந்து இடைவெளிகள்ல ஒரு இடைவெளிக்குள்ள கட்ட கட்ட கம்பங்களுக்கு இடையில கட்டப்படுகின்ற கொடிகள் மூன்று எனவே நாங்கள் ஐந்தை மூன்றாள் பேர் இருக்கும் பொழுது எங்களுக்கு விடையாக பதினைந்து கிடைக்கும் நீங்க மற்றது பிள்ளைகள் ஒன்று வந்து நாங்கள் இதுல இப்ப இந்த நான் ஆரம்பத்திலேயே சொல்லுவோம் என்று நினைச்சிட்டு இப்ப நான் என்ன செய்யறேன் இந்த இடையிலேயே ஆரம்பத்திலேயே கன பேர் கனெக்ட் ஆக மாட்டீங்கள் ஆறு ஆறு ஆறுக்கு பிறகு சில பேரு ஆக்களும் இருப்பீங்கள் இதுல வந்து ஒன்று வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து ஆஹ் உங்களுடைய வீடியோக்கள் என்ன இதுல நாங்கள் அஹ் வீடியோக்கள்ல நாங்கள் வீடியோ ஒன் பண்ணியிருந்தா நாங்கள் அந்த அதுக்கேற்ற முறையில இருக்க வேணும் என்னென்னாங்க எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பீனம் இல்லோ ஆஹ் எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பினம் அதால நாங்கள் ஓகே இப்ப ஒன் பண்ண வேணும்னு சொல்லி இருந்தா நாங்கள் அதுக்கேற்ற முறையில இருக்க வேணும் சில பேர் ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்ன செய்வோம் நாங்கள் வேற வேலை அல்லது கவனிக்காமல் இருப்போம் இது ரெண்டும் தவறு அப்ப நாங்கள் ஒன்று என்ன செய்ய வேண்டும் ஆஹ் ஆஃப் பண்ணி இருந்தாலும் இந்த பாடத்தை கவனிக்க வேணும் ஒன் பண்ணி இருந்தா நாங்கள் அதுக்கேற்ற முறையில ஆஹ் நாங்கள் இருக்க வேணும் என்ன ஒன்று வந்து எங்களுடைய ஆடைகள் அடுத்தது வந்து நாங்கள் இருக்கின்ற முறை என்ன நாங்கள் இருக்கின்ற முறை சரியா இது நாங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு சரியான நிலையில இருக்கும் பொழுதுதான் எங்கள் நாங்கள் படிக்கின்ற பாடம் என்ன செய்யும் எங்களுடைய மனதில் பதியும் என்ன ரைட் ஓகே அடுத்தது பார்ப்போம் அடுத்த கேள்வியை பார்ப்போமா

உள்ள கொடிகள் எத்தனை எடுக்கட்டி இருக்கு டீச்சர் நம்ம இடைவெளி மாறதுக்கு எட்டுல இருந்து உண்ட கழிச்சோமண்டா இடைவெளி வரும் சார் இடவளி வரும் டீச்சர் எட்டுல இருந்து உண்ட கழிச்சா இடைவெளி வரும் ஓகே நம்ம நம்ம பாத்துருக்க இரண்டு கொடிகளுக்குடையே ஆறு கொடிகள்டா ஏல ஆறு அழப்ப இருக்கணும் ஓகேன்னா நாற்பத்தி இரண்டு கொடிகள் ஓகே வெரி குட் இந்த ஸ்கூல் நீங்க அந்த மாணவி சொன்னது போல இது மூன்றும் ஒரே விதமான ஒரே வகையான கேள்வி எந்தபடியா நீங்க டக்குன்னு சொல்லலாமே தான் நீங்கள் இப்ப இந்த இந்த எல்லாம் நிறைய பயிற்சி பெற்றிருங்க டக்குன்னு சொல்லவும் அடுத்தது பாப்போம் நாங்க அடுத்த கேள்வியை பாப்போமா அடுத்து சிபானி சிபானி ஓகே டீச்சர் ஓகேம்மா இதுக்கு சொல்லுவீங்களா விட சொல்லுவேன் டீச்சர் ஓகே சொல்லுங்கம்மா

வெரி குட் இதுல வந்து இதுல நாங்கள் கவனிக்க வேண்டியது ஒண்டே உண்டு தான் என்னென்னு சொன்னால் நாற்பத்தி எட்டு மீட்டர் ரெண்டு கேட்டால் நாங்கள் மீட்டர் ரெண்டு கொடுக்க வேணும் சரியா இப்படியான பயிற்சி நீங்கள் நிறைய செய்ிட்டீங்க அதால இதுக்குரிய விட நீங்கள் காண்றது இலகுவாக இருக்கும் இதுல கவனிக்க வேண்டியது மீட்டர் ரெண்டு போட வேணும் சரியா அடுத்தது அடுத்த கேள்வி மகிழினி மகிழினி செதுட்டீங்களாமா

தொண்ணூற்றி ஆறு கொடிகள் ரைட்டா இப்ப இங்க எல்லாருக்கும் இந்த கணக்கு இந்த இப்படி கேள்வி என்னோட தான் எல்லாரும் உசாரா இருக்கிறீங்களேண்ணா ரைட் தமிழை நாங்கள் மறந்தே போனோம் ஆனா எல்லாம் தேவையல்லோ ரைட் அடுத்தது ஒரு சின்ன ஒரு பயிற்சி உண்டு இதுல நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்ல ரெண்டு எழுத்த இடம் மாத்தப் போறோம் சரியா முதல் எழுத்துக்களை ரெண்டு சொல்லிலையும் இருக்கிற முதல் எழுத்துக்களை என்ன செய்ய போறோம் இடம் மாத்திட்டு சொல்ல போறோம் சரியா அப்ப எங்களுக்கு அதுதான் வேலை முதலாவதா இருக்கிற எழுத்தை நாங்கள் இடம் மாத்தி சொல்ல போறோம் சரியா இதுல சங்கவி சி சங்கவி சொல்லிலையும் இருக்கிற முதல் எழுத்துக்களை மாத்தி சொல்லுங்கம்மா பாப்பம் டக்குன்னு சொல்ல வேணும் பாதை ஆஹ் இதுல வந்து போட்டிருக்கு பாதிய கூத்தை என்று போட்டிருக்கு இதுல ரெண்டு சொல்லு காணப்படுது இந்த ரெண்டு சொல்லிலையும் உள்ள முதல் எழுத்துக்களை என்ன செய்ய நாங்கள் மாத்தி போட வேணும் இரண்டாவது சொல்லில இருக்கிற முதலாவது சொல்ல முதலாவது சொல்லுக்கு போட்டுட்டு முதலாவது சொல்லில இருக்கிற முதலாவது எழுத்தை இரண்டாவது சொல்லுக்கு போட வேணும் அப்படி என்ற சொல்லுக்குள்ள எப் என்ன சொல்லு வரும் இவ்வளவு யோசிக்கிறீர்கள் புதிய பாதை சரியா வேற இல்ல நாங்கள் நிறைய யோசிக்கிறோம் ரெண்டு முதல் எழுத்துக்களையும் மாத்துறதுதான் மேலே எங்களுக்கு சரியா அக்ஷரா அக்ஷரா சொல்லுங்கம்மா மாத்தி சொல்லுங்க உச்சி மலை மலை உச்சி மலை உச்சி ஓகே ஓகே ரெண்டுளத்தையும் மாத்த வேணுமா மலை உச்சி வெரி குட் அடுத்தது வி ஜாலினி ஜாலினி தாய்மொழி வெரி குட் தாய்மொழி ஓகே தர்சிக்கா ஆர் தர்சிகா ஓனம் बायल वैली ओके बायल बायल वैली टाइप राजकुमार राजकुमार मान कुट्टी वेरी गुड मान कुट्टी संतोष संतोष ஓம் டீச்சர் குட் மார்னிங் டீச்சர் குட் மார்னிங் இத சொல்லுங்கப்பா நீர் வீழ்ச்சி வெரி குட் நீர் இது எங்களுடைய கண்ணுக்குரிய வேக பயிற்சியில உண்டு என்ன நாங்கள் டக்கனு மாத்தி சொல்லக்கூடிய ஒரு பயிற்சியில உண்டு கேன்சிகா. கேன்சிகா, இஸ் கேன்சிகா. ஓகே இத சொல்ல சொல்லுங்கம்மா மாத்தி கடல் ஆமை ரைட் ஓகே அப்ப இது வந்து சரியம்மா கடல் ஆமைன்றது சரி சரியா கடலாமை இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா எங்களுடைய கண் பயிற்சி என்ன நாங்கள் வாசிப்பு பயிற்சி நாங்கள் வாசிப்பு தெளிவாக வாசிச்சு படையினோம்னு சொல்லி சொன்னா இது எங்களுக்கு வேகமாக எங்களுடைய கண் பயிற்சிக்காக தரப்படுகின்ற ஒரு பயிற்சி உண்டு ரைட் அடுத்தது அடுத்து நாங்கள் நாங்கள் எல்லாத்தையும் பார்க்க வேணும் இல்லோ சிங்கள உச்சரிப்பு தந்தாச்சு தரம் ஐந்துல உள்ளதை தொகுத்து தந்தாச்சு அஹ் அதை விட இடையில 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 எல்லாம் என்ன செய்தாச்சு நாங்கள் ஆஹ் பொதுவாக ஆஹ் எல்லா விசாக்களுமே தந்தாச்சு ரைட் அப்ப இதுல இனி எங்களுக்கு தெரியாதண்ட எதுவுமே இருக்க கூடாது என்ன சரி நாங்கள் பாப்போமா ஆஹ் வாக்கியமாத்தான் வரப்போகுதுனா சொற்கள் எல்லாம் சின்ன சின்னதா பாடம் பாடமாக்கிட்டீங்களா அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும் இட முடியாத கொஞ்சம் வாக்கியங்களாக எடுத்து போட்டிருக்கோம் கௌசிகா ஆர் கௌசிகா ஆர் கௌசிக்கா எடுப்படுவது இல்லையா எடுங்க மியூட் இடுங்க மியூட் அடுங்க கௌசிக்கா ஆஹ் சொல்லுங்கம்மா மீசையை உட மொனோவத தியன்னை என்னப்பாசைக்கு மேலே என்ன இருக்கிறது மேலே என்ன இருக்கிறது சரியா அஹ் படிச்சிருக்கிறாரு தெளிவா அது என்ன நாங்கள் இந்த வசனத்தை பார்த்தோன்னே என்ன செய்தது அஹ் பயந்துடுறது ஆனா அதுல ஒண்ணுமே இல்லை எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச சொல்லு அவ்வளோத்தையும் சேர்த்து பார்த்தோம்னு சொன்னா அந்த வாக்கியத்துக்குரிய கருத்து எங்களுக்கு உடனே வரும் மேசை என்றா மீசை உடன்றா மேல

புத்தகம் இருக்கிறது சரியா புத்தகம் இருக்கிறது ரைட் ஓகே தருணிகன் அடுத்தது லியா லியா குட் மார்னிங் குட் மார்னிங் இது தெரியுமாம்மா உங்களுக்கு பென்சில் அது என்னவா சொல்லுங்கம்மா பென்சில் இருக்கிறது பென்சில் இருக்கிறது இது மிஸ் மிஸ்ஸாக்கள் மாறி மாறி தர்ற இவ்வளவு சொல்லும் வந்து இதுல வந்து அஹ் கைனுள்ள உள்ள விடயங்களேனா கைநூல்ல காணப்படுற விடயங்கள் அஹ் இதுல பென்சிலுக்கு பதிலாக அடி ரூலன் போட்டிருக்க விடை அடிப்படையில பிள்ளைகள் பென்சில் இருக்கிறது சரியா அடுத்தது அடி ரூல தியனவா அக்சிகா

அடிமட்டம் இருக்கிறது அது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதால அதற்குரிய விட போடையில சரியா அப்ப பென்சில் இருக்கிறது அடி ரூலர் இருக்கிறது அடுத்து ரம்யா ரம்யா இதுக்குரிய தமிழ் கருத்து சொல்லுவீங்களாமா ஓ ஆ சொல்லுங்க மேசைக்கு கீழே என்ன இருக்கிறது கீழே வெரி குட் கீழே இது வந்து உங்களுக்கு இந்த உரையாடல்கள் என்ற பகுதியில இது வருது சரியா அப்ப இதுல மேசைக்கு மேலே என்ன இருக்கு கீழே இருக்கு என்ன இருக்கு நாங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு விடைகள் சரியா மீசைய எட்ட மொனவதது என்ன எட்ட எட்டண்டா கீழே உடா மேலே என்ன அப்ப மேசைக்கு கீழே என்ன இருக்கிறது வெரி குட் ஜெரோனா இதுல சொல்லுங்க பாப்பா மேசைக்கு கீழே பந்து இருக்கிறது நாங்கள் எவ்வாறு

ரைட் அப்போ இதை நாங்கள் திருப்பி பார்ப்போம் மேசைய உட மனோவதே மேசைக்கு மேலே என்ன இருக்கிறது எனவா புத்தகம் இருக்கிறது மிஸ் கேட்டது சந்தோஷமாதிருணா சந்தோஷமா இருக்குறீங்க போல இருக்குது ஓகே நாங்கள் யாரையும் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இல்லை எங்களுடைய சந்தர்ப்பம் என்ன அப்படி நாங்கள் தட்டிட்டு போய் வர்ற பேர்களை தான் பார்க்கறதுண்ணா ஓகேயா முகத்துல தெரியுது சந்தோஷம் ரைட் பொத்தது எனவா புத்தகம் இருக்கிறது பென்சிலது எனவா பென்சில் இருக்கிறது அடிரூளது எனவா அடிமட்டம் இருக்கிறது மேசையை எட்ட உணவு என்ன மேசைக்கு கீழே என்ன இருக்கிறது மேசையோலே தியனவா மீசைக்கு கீழே பந்து இருக்கிறது ரைட் அடுத்தது அடுத்தது நாங்கள் ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல சில சொற்கள் பார்ப்போம் சரியோ இங்கிலீஷ்ல சில சொற்கள் பார்ப்போம் நாங்கள் சிவகலை நீண்ட நாட்களுக்கு பிறகு சிவகலை ஓகே பிளீஸ் கம் கியர் இதுக்கு தமிழ் சொல்லுவீங்களா உள்ளே வாருங்கள் ஓகே யு செய்து உள்ளே வாருங்களா இங்கே என்ன இங்கே உள்ளேண்டா சொல்லுங்களேன் வெளியே உள்ளே சின்ன சொல்லு சொல்லுங்க பாப்போம் வெளியேண்டா என்ன சிவகலை யோசிக்கிறீங்க இவ்வளவுத்துக்கு அவுட் இன் இன் ஓகேயா ஆனா இங்க கேட்டது என்ன பிளீஸ் கம் ஹியர் தயவு செய்து இங்கே வாருங்கள் சரியா ரைட் அடுத்தது

இங்கிலிஷ் அன்றுட்டு யோசிக்க கூடாது சிங்களம் வந்துட்டு யோசிக்க கூடாது விஷயம் சரியா ஒவ்வொரு சொல்லக்கூடிய கருத்தையும் பார்த்துட்டு நாங்கள் அந்த வாக்கியத்தை கண்டுபிடிக்கிறது நீங்கள் இதெல்லாம் நிறைய பாடமாக்கி இருப்பீங்க அந்த உடனே கேட்ட உடனே திடீரென்று வராது அதாலதான் டக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் சொல்லக்கூடியதா இருக்க வேணும் அடுத்தது அடுத்த சொல் தஸ்விதன் கே

சுத்தம் செய்யுங்கள் ப்ளீஸ் கிளீன் த பிளாக் போர்ட் சரியா ப்ளீஸ் கிளீன் த பிளாக் போர்ட் தயவு செய்து கரும்பலகையை சுத்தம் செய்யுங்கள் அடுத்து சசிகுமார் தர்சிகன் சசிகுமார் தர்சிகன் itukringa la pa okay sarmida si sarmida. sarmida sarmida all right. okay அபிஷாலினி அபிஷாலினி ஓம் ஓம் டீச்சர் டீச்சர் ஓகே குட் மார்னிங் மார்னிங் தெரியுமா உங்களுக்கு தெரியுமாமா சொல்லுங்க பாப்பா தயவு செய்து பாதங்களை பாதங்களை கீழே கீழே செய்து ப்ளீஸ் சீட் வைப் வைப் சொல்லும் பொழுது கீழே வையுங்கள் பாப்பம் சரியா ரைட் இன்னொரு ஆளை கேட்டு லிசாலினி எஸ் லிசாலினி லிசாலினி தெரியுமாம்மா ரைட் இதுக்கு தெரியுமா ஐயா விட ஓம் ஓகே சொல்லுங்க உங்களது கால்களை பாதங்களை துடையுங்கள் சீட்டண்டைக்குள்ள பாதங்கள் என்ன அது நாங்கள் பாதங்கள் என்று தான் பொதுவாக சொல்றது ஆனாண்டா எங்களுடைய என்ன? தயவு செய்து உங்களது கால்களை துடையுங்கள் டைம் சதுர் டீச்சர் அம்மா ப்ளீஸ் கோ கோ அவுட் அவுட் தயவு தயவு செய்து செய்து வெளியே வெளியே போங்கள் சது வெரி குட் ஸ்கூல் நீங்கள் அம்மா மகா வித்யாலயம் வெரி குட் தயவு செய்து வெளியே போங்கள் ரைட் உங்களோட சந்தோஷத்தை பார்க்கல எங்க என்ன எங்களுக்கும் எல்லாரையும் கேட்கணும் போலதான் இருக்குது லிதிசா 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 ஓகே

இதுக்குரிய தமிழ் கருத்து தயவு செய்து இந்த படத்தை பாருங்கள் வெரி குட் ஓகே ரைட் சரியா இதுல நாங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆறு சொற்கள் சரியா பிளீஸ் கம் கியர் தயவு செய்து இங்கே வாருங்கள் பிளீஸ் பி சைலண்ட் தயவு செய்து அமைதியாக இருங்கள் பிளீஸ் கிளீன் த பிளாக் போர்ட் தயவு செய்து கரும்பலகையை சுத்தம் செய்யுங்கள் பிளீஸ் வைப் யோர் ஃபீட் தயவு செய்து உங்களது கால்களை துடையுங்கள் ப்ளீஸ் பிளீஸ் கோ அவுட் தயவு செய்து வெளியே செல்லுங்கள் ஓகே அஹ் செய்யுங்கள்ன்றதுல தவறாயிருக்கு பிள்ளைகள் செல்லுங்கள் சரியா தயவு செய்து வெளியே செல்லுங்கள் பிளீஸ் லுக் அட் அ பிக்சர் தயவு செய்து அப்படத்தை பாருங்கள் சரியா அந்த படத்தை பாருங்கள்னு சொல்லலாம் இதில் இதுல வந்து பிள்ளைகள் என்னன்னு சொல்லி சொன்னா இதுல போறது ஒரு சின்ன விஷயம் தான் ஆனால் அதுல நாங்கள் சில கருத்துக்களை பார்க்க வேணும் சரியா இப்போ இன்றைக்கு நாங்கள் இவ்வளவு சொற்களும் பார்த்திருக்கிறோம் அப்போ இவ்வளோத்தையும் இன்றைக்கே பாடமாக்கிறீங்கடா எல்லாம் தெரிஞ்ச சொல்லித்தான் திருப்பி இருக்க பார்த்தீங்கண்டா அது மெனனமா மெனதில் பதியும் ரைட் அடுத்தது பிள்ளைகள் உங்கள்ட்ட்ட்ட்ட்ட்ட உங்களுக்கு சொல்ல வேண்டிய உண்டு வந்து இந்த இதில் அந்த பாராட்டுக்குரிய வினாக்களை தெரிவு செய்கிற பாராட்டுக்குரிய மாணவர்களை தெரிவு செய்த விதத்துல நாங்கள் நிறைய கஷ்டப்படுறோம் நாங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் கஷ்டம் என்று சொன்னா இந்த கரைச்சல் நினைக்கல அந்த மனதளவில் என்னென்னு சொன்னா எல்லா பிள்ளைகளும் என்ன தேதி பாக்குறீங்கள சொல்லி சொன்னா நீங்கள் பாராட்டுக்குரிய மாணவனாகவோ மாணவியாகவோ வர வேணுமென்றத நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களோ அது எல்லாத்த மனதிலையும் இருக்கும் ஆனால் அஹ் நாங்கள் ஒரு ஆளைத்தான் தெரிந்தெடுக்க முடியும் அது வந்து வேகமாகவும் விதைவாகவும் எழுதி அனுப்ப அனுப்புகின்ற மாணவனையோ மாணவியோ தான் நாங்கள் தெரிந்தெடுக்கிறோம் அந்த வகையில நீங்கள் தக்கண்டு அனுப்ப வேணும் நீங்க சில தவறுகளை செய்யறீங்க என்ன கேள்விக்குரிய விடைய கவனிக்காம அவசரமா எழுதி போடுறதுல பிழையான தவறான விடைகளை அனுப்புறீங்க அடுத்தது வந்து இப்ப இன்றைக்கு நான் பாடம் எடுக்கிறேன் என்ன என்னுடைய பேர் திருமதி மரியசிலா காமலேஸ்வரன் அப்ப நான் இன்றைக்கு பாடம் எடுக்கிறேன் அப்ப நான் இன்னைக்கு பாடம் முடுக்க என்னுடைய வைபர் நம்பருக்கு தான் நீங்க உங்களோட விடையை அனுப்பணும் அப்ப என்னுடைய வைபர் நம்பர் இப்ப நான் ஒவ்வொரு முறைக்கும் சொல்றது இப்ப இன்றைக்கும் சொல்றேன் நீங்கள் உங்கள்ட்ட இல்லாதாக்கள் ஆக்கள் குறிச்சு கொள்ளுங்கள் சைபர் ஏழு ஏழு உங்கள்ட்ட இல்லாதாக்கள் குறிச்சு கொள்ளுங்கள் என்னுடைய வைபர் நம்பர் இல்லாதாக்கள் குறிச்சு கொள்ளுங்கள் இருக்கிறார்கள் ஓகே சைபர் ஏழு ஏழு ஆறு மூன்று ஒன்று அஞ்சு ஏழு ஏழு ஒன்பது சரியா திருப்பி சொல்றேன் சைபர் எழுபத்தேழு அறுபத்தி மூன்று பதினைந்து எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது அப்ப இதையே நான் திருப்பி சொல்றேன்னுடா பிள்ளைகள் நீங்கள் இன்னைக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னா நீங்கள் என்னுடைய வைவர் நம்பருக்கு தான் உங்களுடைய விடையை அனுப்ப ஆனால் நீங்கள் அஹ் இன்றைக்குள்ள ஆஹ் நேற்று புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை நடந்த பாடத்துக்கு ஒரு பத்து மாணவர்கள் கிட்ட அஹ் என்னுடைய வைவருக்கு நீங்கள் விடையை அனுப்பி இருக்கிறீங்க சரியா அப்ப அன்றைக்கு பாடம் எடுத்த மிஸ் வேறொராள் அப்ப நீங்கள் அவைக்கு அனுப்பாமல் எனக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னா உங்களுடைய தெரிவு வந்து இடம்பெறாது என்ன நீங்கள் எவ்வளவு வேகம் அனுப்பினாலும் விதைவாக அனுப்பினாலும் அதுக்குரிய தெரிவு வந்து நான் செய்ய மாட்டேன் தானே அந்த பாடம் எடுத்த மிஸ் தானே செய்வேன் என்ன இதை கவனிச்சு கொள்ளுங்க நீங்க அவசரத்துல மாறி நம்பருக்கு அனுப்பிடுறீங்க என்ன வேகமா அனுப்பணும்னுட்டு நம்பரை மா அனுப்புறீங்க ஏன்னா செவ்வாய்க்கு எல்லாமே எனக்கு கவலையா இருந்தேன்னுட்டா பத்து பிள்ளைகளுக்கிட்ட எந்த ஃபோனுக்கு விடை எழுதி அனுப்பியிருந்தீங்க அப்ப நான் தெரிவு செய்யறாது தானே அப்ப அந்த பாடமடைத்த மிஸ் தான் உங்களை தெரிவு செய்வா அப்போ அதால அதால நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா அந்த ஆர் ஆர் பாட அந்த மிஸ் நம்பருக்கு தான் நீங்கள் உங்களோட விடயெழுதி அனுப்ப வேணும் சரியா ரைட் இன்றைக்கு நான் கொஞ்சம் வேலைக்கே முடிக்க போகிறேன் வகுப்பை அதால் இன்றைய சரியா இன்றைய பாராட்டுக்கான வினா சரியா அவசரப்படாமல் அந்தரப்படாமல் எழுதி என்னுடைய வைபர் நம்பருக்கு அனுப்பி வைங்க சரியா எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுது தானே ரெண்டே ரெண்டு தான் தந்திருக்கிறேன் உங்களோட கையால் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து என்ற வைபர் நம்பருக்கு அனுப்ப வேணும் சரியா ரைட் இன்றைய பாராட்டுக்கான வினா வினா வந்து மொத்த தியனவாட்ட முனவத தியண்ணி முனவதே சரியா இது ரெண்டுக்குரிய ரெண்டுக்குரிய விடைகளையும் எழுதி என்னுடைய வைபர் நம்பருக்கு அனுப்பி வையுங்கள் சரியா பிள்ளைகள் ஓகே தேங்க் யூ இத்தோட நாங்கள் இன்றைய வகுப்பினை நாங்கள் இன்றைக்கு நிறைவு செய்து கொள்வோம் இன்றைக்கு மிஸ் கொஞ்சம் வேலைக்கே முடிகிறேன் வகுப்பை அதால் தேங்க்யூ ஓகே Okay.